Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இன்னைக்கு நாம யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள புகுந்து எல்லாரையும் கதிகலங்க வச்ச சில விலங்குகள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. பியர் அண்ட் த கேட் டோர். வெளிநாடுகள்ல பூனையை வளர்க்குற முக்காவாசி பேர் அவங்களோட பூனை வெளியில போயிட்டு உள்ள வர்றதுக்காக அவங்களோட கதவுல சின்னதா ஒரு டோரை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அமெரிக்கால வாழ்ந்துட்டு வர டாக்லஸ் ஹார்டரும் இப்படி ஒரு கதவை அவரோட டோர்ல செட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கதவுக்குள்ள பூந்து வீட்டுக்குள்ள போயிடலான்னு பிளான் போட்ட கரடி ஒண்ணு அந்த கதவுக்குள்ள தலைய விட்டு வசமா மாட்டிக்கிச்சான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அதோட தலையை வெளியே எடுத்து அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்கு. ஹார்டருக்கு இந்த இன்சிடென்ட் ஒண்ணும் புதுசு கிடையாது. ஏற்கனவே கரடிங்க இவரோட வீட்டுல இருக்க ரெண்டாவது ஃபுளோர்க்கே ஏறி அங்க இருக்க ஸ்லைடிங் டோர் வழியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டையே ஒரு வழி பண்ணிட்டு இருக்குதுங்க. அதை துரத்தி விட்டு அது பண்ண வேலைகள் எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்கே நம்ம ஆளுக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, அப்பப்ப அவரோட வீட்டுக்கு வெளியில கரடிங்க சுத்திட்டு இருக்குமா. அத பயமுறுத்தி அங்கிருந்து துரத்தி விடலான்னு வெளியில போய் பார்த்தா யாருடா இவன் கோமாளி அப்படின்னு இவர் பண்றதெல்லாம் பாத்துட்டு கரடி அப்படியே தான் நிக்குமா. பல நேரத்துல இவரோட கிச்சன் குள்ளேயே இந்த கரடிங்க எல்லாம் பூந்து அவரோட பிரிட்ஜ்ல இருக்கிற சோடா சாக்லேட் எல்லாத்தையுமே ஒரு கட்டு கட்டிட்டு நடு வீட்டுல ஆய் போயிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுமா. இவரும் ஏதேதோ பண்ணி பாத்துருக்காரு. ஆனா கரடிங்க எங்கேயும் போகாம இவர் வீட்டுக்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்குதுங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கரடிங்க இது வரைக்கும் இவரை தாக்குனதே இல்லையா. கடைசியில வேற வழியே இல்லாம ஹார்டரும் எக்கேடோ போங்க அப்படின்னு அது கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. கோகர் இந்த கிச்சன். வீட்டுக்குள்ள கரடி பூந்ததை பார்த்தோம்ல, அதே மாதிரி வீட்டுக்குள்ள மலை சிங்கம் ஒன்னு இருந்திருக்கு. பொலிவியாவோட கேபிட்டல் லாபாஸ்ல இருக்க மலைக்கு பக்கத்துல ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டோட ஓனர் ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க கிச்சன்ல மலை சிங்கம் ஒன்னு படுத்திருக்கு. அத பார்த்து அவங்க பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம பக்கத்துல இருந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. ரேஞ்சர்ஸ் வந்து அதை பிடிக்கலான்னு போகும்போதுதான் அது பசி பட்னியால சோர்வா இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை கூட்டிட்டு போய் அவங்களே வச்சு 2 மாசம் நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து தேத்தி நடக்குமா அப்படின்னு கேட்டா நடந்திருக்கே. தாய்லாண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பிரேக்ல வெஸ்டர்ன் பாத்ரூம் குள்ள போய் அண்ணாந்து உக்காந்து லோட இறக்கிட்டு இருக்கும் போது சீலிங் குள்ள இருந்து ஏதோ ஒன்னு எட்டி பாத்துருக்கு. என்ன நெளியுது அப்படின்னு உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாம்புன்னு நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கழுவாம கொல்லாம துண்ட காணோம் துணிய காணோம்னு அந்த பாத்ரூம் விட்டே ஓடி போயிருக்காரு. தாய்லாண்ட்ல பொதுவா பாம்புகளை ஈஸியா எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியுமா, அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்றாங்க. இங்கேயாவது சீலிங்ல இருந்து எட்டி பாத்துருக்கு. இன்னொரு இடத்துல வெஸ்டர்ன் உள்ளேயே உட்கார்ந்து இருந்திருக்கு. அது தெரியாம ஒருத்தர் அந்த வெஸ்டர்ன்ல போய் உட்கார அந்த பாம்பு என்ன மூட்ல இருந்துச்சோ என்னவோ தெரியல எகிரி அவரோட குஞ்சுமணியை கடிச்சு வச்சிருச்சு. அதுக்கப்புறம் போராடி அவரை காப்பாத்துறது மட்டும் இல்லாம குஞ்சுமணியை கடிச்ச பாம்பையும் காப்பாத்திருக்காங்க. இந்த சம்பவம் எல்லாமே வெளிநாட்டுல நடந்தது, நம்ம ஊர்ல நடந்ததை பாக்கலாமா. பெங்களூர்ல இந்தியன் டாய்லெட்ல நல்ல பாம்பு ஒன்னு இருந்திருக்கு. அது தெரியாத ஒருத்தர் போய் பாத்ரூம் போலான்னு போக இஸ்கி இஸ்கின்னு சவுண்டு கேட்டிருக்கு. என்ன சவுண்டு கேக்குதே அப்படின்னு கீழே பாத்திருக்காரு. அங்க ஒரு வால் மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்தவரு துண்ட காணோம் துணிய காணோம் வெளியே ஓடி வந்து போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காரு. போலீஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்தியன் டாய்லெட்ல சைட்ல கேப் இருக்கும்ல, அந்த கேப்ல பாம்பு உட்கார்ந்து இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போராடி அந்த பாம்பை எப்படியோ வெளியில எடுத்துட்டு இருக்காங்க. மலை பாம்பாவது குஞ்சுமணியை தான் கடிச்சது. ஆனா இந்த நல்ல பாம்பு கடிச்சிருந்தா நம்ம ஆளுக்கு பாடையே கட்டியிருப்பாங்க. ஸ்லீப்பிங் சீல். ரொம்பவே வித்தியாசமான கண்ட்ரி எதுன்னு கேட்டா நிறைய பேர் நியூசிலாந்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க மட்டும்தான் நம்பவே முடியாத பல விஷயங்களை ரொம்ப ஈஸியாவே பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நாம இப்ப பார்க்க போற சம்பவத்தை கூட சொல்லலாம். பொதுவாவே கடல் நாய்கள் முக்காவாசி நேரம் தண்ணியிலே தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா தண்ணிக்கு பக்கத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்கும். ஆனா இங்க ஒரு கடல் நாய் தண்ணியை விட்டு வெளியில வந்து பிஸியான ரோடு எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ள பூந்துருக்கு. இதென்ன பெரிய விஷயம், கடலுக்கு பக்கத்துலயே அந்த வீடு இருந்திருக்கும், அதனால உள்ள பூந்துருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சா அதுதான் தப்பு. ஏன்னா அந்த கடல் நாய் பூந்த வீடு கடல்ல இருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். அந்த வீட்டோட கேட்டோர் வழியா உள்ள போனது மட்டும் இல்லாம அங்க இருக்க கிச்சனுக்குள்ளயும் போய் கிச்சனையே ஒரு வழி பண்ணிருக்கு. அந்த சவுண்ட கேட்டு வீட்டோட ஓனர் கிச்சனுக்கு வந்தா கிச்சன்ல கடல் நாய் வேலையை காட்டிட்டு இருந்திருக்கு. அத பார்த்து பயந்து உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லிருக்காங்க. போலீஸ் கிச்சன்ல போய் பாத்துருக்காங்க, ஆனா கிச்சன்ல யாருமே இல்ல. உடனே கிரவுண்ட் ஃபுளோர் ஃபுல்லாவே தேடி பாத்துருக்காங்க, ஆனா எங்கேயுமே அது கிடைக்கல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல போய் பார்த்தா
அந்த கடல் நாய் கிச்சன்ல நல்லா சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி அவங்க பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. அது வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டது கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி போய் பெட்ல படுத்து தூங்கிருக்குன்னா அதுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் அதை புடிச்சு கொண்டு போய் கடல்ல விட்டுருக்காங்க. ஜயண்ட் லிசார்ட் இன்வேஷன், கரடி பூந்தது பாம்பு பூந்ததெல்லாம் பார்த்தோம்ல, ஆனா இங்க இந்த பல்லி அதோட டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கு. புளோரிடால இருக்க மக்கள் நிறைய பேர் இந்த பல்லிய வாங்கிட்டு வந்து ஆசையா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா காலப்போக்குல இந்த பல்லிகள் எல்லாமே பெருசாக எல்லாராலையுமே வளர்க்க முடியலையாம். உடனே நிறைய பேர் அதை திறந்து அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ஜாலியா வீட்டை விட்டு வெளியில வந்து மத்த பல்லிகளோட சேர்ந்து அதோட டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கு. இந்த வகை பல்லிகளுக்கு நகங்கள் ரொம்ப ஷார்ப்பாகவும் அதோட தாடைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குமா, அதனால ஈஸியா மத்தவங்க வீட்டுக்குள்ள போந்து அவங்க ஆசையா வளர்க்கிற பெட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு சாப்பிட்டுருதுங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாத்தையுமே புடிச்சு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன்னா இதை அப்படியே விட்டா அதோட டெரிட்டரிய பெருசாகிறது மட்டும் இல்லாம அங்க வாழ்ந்துட்டு வர விலங்குகளை கூட இதை அழிச்சிரும் அப்படின்னு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. தி ஒயிட் ஹவுஸ் ரக்கூன்ஸ், வாஷிங்டன்ல இருக்க ஒயிட் ஹவுஸ்குள்ள அப்பப்போ ரக்கூன்ஸ் பூந்து அதோட வெறித்தனத்தை காட்டுதுங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸை தாக்குறது மட்டும் இல்லாம அங்க வர ரிப்போர்ட்டர்ஸை கூட தாக்குதுங்களாம். ஸ்டார்டிங்ல ஒன்னு ரெண்டு தான் இருந்துதான், அதுக்கப்புறம் எங்க இருந்துதான் வந்துச்சுன்னு தெரியல, கூட்டம் கூட்டமா வந்து எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாமே அதுக்கு மேஷ்மெலோ கொடுத்து தாஜா பண்ணி கூண்டுல புடிச்சு போடுவாங்களாம். ஆனா அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த கூண்டு காலியா இருக்குமா, அவங்க புடிச்ச ரக்கூனும் இருக்காது, அந்த ரக்கூனுக்கு பொரியா வச்ச மேஷ்மெலோவும் இருக்காதான். ஒயிட் ஹவுஸ் சுத்தி இருக்க எல்லா இடத்தையுமே தேடி தேடி பாத்துருக்காங்க, ஆனா ரக்கூன்ஸ் எங்க இருந்து தான் வருதுன்னு அவங்களாலே கண்டுபிடிக்க முடியலையா. ஆனா என்ன பண்ணாலும் அதோட வேலைய காட்டிட்டே தான் இருக்கான். வைல்டு கவுஸ் இன்வேட் க்ரோசரி ஸ்டோர், ஹாங்காங்ல இருக்க சூப்பர் மார்க்கெட் குள்ள திடீர்னு மானுங்க எல்லாம் பூந்து அங்க இருக்க காய்கறி பழங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்குதுங்க. அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே சேர்ந்து மாடு எல்லாத்தையுமே துரத்த பாத்துருக்காங்க. ஆனா ஒரு மாடும் இவங்களை பார்த்து பயப்படாம அதுங்க வந்த வேலையை செஞ்சுட்டே இருந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா அங்க இருக்க எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு பசி அடங்கினதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து போயிருக்குதுங்க. சரி ஏதோ மாடு வந்துச்சு பசியில சாப்பிட்டுச்சு போயிடுச்சே அப்படின்னு பார்த்தா அந்த மாடுங்க திருப்பியும் ராத்திரி 10:30 அதே சூப்பர் மார்க்கெட் வாசல்ல வந்து நின்னு இருக்குதுங்க. அதை பார்த்து அவங்க எல்லாருமே உடனே சூப்பர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்தே ஓடி போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில பஃபலோ அசோசியேஷனோட சேர்மன் கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்டை போய் சொன்னா, பாவம் பா அந்த மாடுங்க, அதுங்க மேஞ்ச எல்லா இடத்துலயுமே சூப்பர் மார்க்கெட் ரோடு பில்டிங் எல்லாத்தையுமே கட்டிட்டா அதுங்க எங்க போவோம், அதுங்க வேற வழி இல்லாம தான் உங்களை தேடி வருதுங்க, அதனால நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டு இருக்காரு. ஆனா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொன்னதும் கரெக்ட் தானே. பிளானட் ஆஃப் த மங்கீஸ், கொரோனா காலத்துல நடந்த இந்த சம்பவத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தாய்லாண்டுல 800 வருஷம் பழமையான கோயில் வாசல்ல நிறைய குரங்குங்க இருக்கும்ல, அதுங்க எல்லாத்துக்குமே அங்க வர டூரிஸ்டுங்க தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்களே நம்பி எக்கச்சக்கமான குரங்குங்க அங்க சுத்தி சுத்தி இருக்கும். ஆனா கொரோனா ஸ்டார்ட் ஆன உடனே லாக்டவுன் போட்டாங்கல்ல, அந்த லாக்டவுன்ல டூரிஸ்டுங்க யாருமே வராததுனால நிறைய குரங்குகளுக்கு சாப்பாடு தட்டுப்பாடாயிருச்சு. அதுங்க பொறுத்து பொறுத்து பாத்துருக்குதுங்க, அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஊருக்குள்ள பூந்துருச்சுங்க. ஆனா ஊருக்கு ஏற்கனவே வேற ஒரு குரங்கு படைகள் இருக்கு, அந்த படைகளுக்கும் இந்த படைகளுக்கும் சண்டை வர கொஞ்ச நஞ்ச சாப்பாட்டுக்கும் மத்த குரங்கு எல்லாமே சண்டை போட ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த சண்டை லாக்டவுன் முடியற வரைக்கும் நடந்துட்டு இருந்திருக்கு. இப்ப டூரிஸ்டுங்க எல்லாமே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த குரங்கு படைகள் எல்லாமே திரும்பவும் கோயிலுக்கே போயிருச்சான். அடோரபிள் ஃபான் இன்வேஷன், ஜன்னல்ல இருக்க கண்ணாடிய உடைச்சிட்டு மான்குட்டி ஒண்ணு வீட்டுக்குள்ள பூந்துருக்கு. உள்ள பூந்த மான்குட்டி அங்க இருக்க எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு வெளியில போக முடியாம தவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஓனர் அந்த மான்குட்டிய புடிச்சு ஜன்னல உடைச்சிட்டு வந்ததுனால ஏதாவது அடிபட்டிருக்குமான்னு பாத்துருக்காரு. ஆனா அந்த மானுக்கு அப்படி எந்த ஒரு அடியும் படல. உடனே அதை ஒரு பிளாங்கெட்ல போத்தி பக்கத்துல இருக்க காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்காரு. ரோச் சிட்டி, கரப்பாம்பூச்சினால நிறைய பேருக்கு அலர்ஜி. ஆனா நியூயார்க்ல கரப்பாம்பூச்சியோட தொல்லை தான் ரொம்ப அதிகமா. 1979 போலீஸ்க்கு ஒரு கால் வருது, பக்கத்துல இருக்க பாலடைஞ்ச வீட்டை பார்த்து எங்க நாய் குலைச்சிட்டே இருக்கு, என்னன்னு கொஞ்சம் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட போலீஸ்க்கு ஒருவேளை திருடன் எவனாவது பூந்துட்டானா அப்படின்னு போய் செக் பண்ண பாத்துருக்காங்க. ஆனா அங்க போனா திருடன் இல்ல, திருடனுக்கு பதிலா கரப்பாம்பூச்சி தான் இருந்திருக்கு. அதுவும் ஆயிரக்கணக்கான கரப்பாம்பூச்சி தான் இல்ல, லட்சக்கணக்கான கரப்பாம்பூச்சி, கிட்டத்தட்ட 10 லட்சம் கரப்பாம்பூச்சி அந்த வீட்டுக்குள்ள மட்டுமே இருந்திருக்கு.